இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத இந்த திட்டம் இளைஞர்கள் இளம்பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்ற ஒரு மகத்தான திட்டமாக திகழ்கின்றது. நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறதோ அதோ யார்ட்டையோ கேட்கறதோ அது கேட்கற மாதிரி ஒரு கஷ்டம் வராது. அந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்பயுமே வீட்டில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போயிடுச்சுன்னா ஓகே வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேற நான் 9th அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். மென்டலி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயாச்சு. ஸோ இந்த டைம் குட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த நான் முதல் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து குடிமை பணி தேர்வுகளில் ப்ரிலிம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக 7,500 ரூபாய் 10 மாதங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க 25,000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியான நேரத்தில் மிடில் கிளாஸ்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கனவை வந்து நனவாக்குறதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இதை வந்து நான் பார்க்குறேன். இப்போ அந்த கனவை விட்டுட்டு போகிறவங்கள நிறுத்தி வச்சு படிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது.